மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே நரம்பு ஊக்கத்திற்கு, நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்குரிய கீரைகள் என்று கேரையர் சொன்ன நான்கு கீரைகளை குறிப்பிட்டேன். அதிலே ஒன்று தாலிக்கீரை. அது ஐப்போமியா என்கின்ற ஒரு வகையை சார்ந்த கீரை. வேலியிலெல்லாம் படர்ந்திருக்கும், வெள்ளை நிறத்தில் பூ இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும். அந்த கீரையினுடைய வடிவமே நான் மகளிருக்கு சூட்டுகிற தங்க தாலி இருக்கிறது. அந்த தாலியினுடைய வடிவத்திலேயே அந்த கீரையினுடைய வடிவம் இருக்கும். அதனால் அதுக்கு பேரே தாலிக்கீரை, இல்லறத்தை சோபிக்க செய்கிற கீரை, தாலிக்கீரை. அடுத்த கீரையாக சொன்னான் பிரம்ம விருட்சம். பிரம்மாவினுடைய தொழில் சிருஷ்டித்தல். சிருஷ்டிப்பதற்கு தேவை சரியான தாம்பத்தியம். தாம்பத்தியத்தை மேலோங்க வைக்கிற சக்தி இருப்பதனாலே அதற்கு பெயர் பிரம்ம விருட்சம். ஆகையினாலே இனம் தழைக்க வேண்டும் என்பதில் இயற்கை கவனமாக இருந்தது. அதை சித்தர்கள் புரிந்து கொண்டு வாழ்வியல் செய்தார்கள். ஆகையினாலே ஒவ்வொரு இல்லத்திலும் புழக்கடையில் ஒரு முருங்கை மரத்தை வைத்தார்கள். முருங்கை மரத்துக்கு இன்னொரு பெயர் பிரம்ம விருட்சம். இந்த முருங்கை கீரை இலை ஒத்த விழி நேரிழையே, மரமே நெருங்க இலை ஒத்த விழி நேரிழையே, நல்ல முருங்கை இலையை மொழி என்று அன்றைக்கு குறிப்பிட்டேன். ஆண் பெண்ணுடைய மனம் நெருங்க வேண்டுமானால் இலையை ஒத்திருக்கிற விழிக்கு சொந்தக்காரியே நீ முருங்கை இலையை கையாள வேண்டும் என்று தேரையர் சொல்லுவார். அதை சொல்லுகிற அந்த இடத்துல தாளினன் முருங்கை தழை தூதுனம் பசலை, தாலிக்கீரை முருங்கைக்கீரை. அடுத்து தூதுனம் பசலை. தூதுனம் பசலை என்பது தூது வலைக்கு இன்னொரு பெயர். அந்த சொலானம் ட்ரைலோபேட்டம் என்ற ஆங்கிலத்தை ஆங்கிலேயர் பெயரில் அழைக்கப்படுகிற அந்த கீரை இருக்கிறது. இந்த தூது வலை காது மந்தம் காதெழுச்சி காசம் தீனவு மதம் ஓது மந்தம் உத்தோஷம் முச்சூலை தாது நட்டம் மிதுளை பத்திரியை மேவை செய்வார் ஆராய்ந்தோர் தூதுளை பத்திரியை துய்த்து தேரையர் சொல்லுகிறார். தூதுளை பத்திரிக்கு தாது நட்டத்தை நீக்குகிற ஆற்றல் உண்டு. தாது நட்டத்துக்கு இரண்டு பொருள் உண்டுதான். தாது விருத்தி என்று ஒரு சொல்லை கையாளுவார்கள். தாது விருத்தி லேகியம் என்று சித்த மருத்துவத்திலே அந்த காலத்தெல்லாம் ஒரு பெயர் இருக்கும். என்னப்பா தாது விருத்தி லேகியம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லுவார். தாது என்பது உயிர் சத்து. ஒரு உயிரை நீ உருவாக்க வேண்டுமானால் உன்னுடைய உடலே உயிர் சத்து மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த உயிர் சத்தை செலுத்துகிற எடுத்து போகிற உன்னுடைய உடலில் இருக்கிற அணுக்கள் எதுன்னா அந்த விந்தணுக்கள். அந்த விந்தணுக்கள் தாதுவை மேம்பட செய்வதனால் அதுக்கு பேர் தாது விருத்தி லேகியம் என்றெல்லாம் சித்த மருத்துவத்தில் சொல்லுவார். தாது விருத்திக்கு சேர்க்கப்படுகிற மூலிகளில் ஒன்று தூதுவலை. இந்த தூதுவலையை எப்படி சாப்பிட வேண்டும், சித்தர்கள் அதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். இந்த புளி போட்டு கடைந்து சாப்பிட்டால் அதில் இருக்கிற பலன் போய்விடும். அதை எப்படி சாப்பிட வேண்டும். அடுத்த நான்காவதாக சொன்ன கீரை தான் அரக்கீரை. இந்த அரக்கீரை தனிப்பாடல் சொல்லு காய்ச்சல் குளிர் ஜன்னி கப நோய் பல பிணிக்கும். காய்ச்சல் குளிர் ஜன்னி கப நோய் பல பிணிக்கும் வாய்ச்ச கரியாய் வழங்கும் காண் வீச்சாய கருவுமோ வாயு இனம் காமம் மிக உண்டா. காமம் மிக உண்டாம், அரைக்கீரையை தின்று அறி. அரைக்கீரையை சாப்பிட்டு தெரிந்து கொள். அதனால் இந்த நான்கு கீரைகளாக பிரதானப்படுத்தியது தாலிக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை. தாளினன் முருங்கை தழை தூதுனம் பசலை வாலில் அருகீரையும் நெய்வார்த்து உண்ணில். மிக முக்கியதா, இந்த கீரைகளை நெய்யிலே பொரியல் செய்து சாப்பிட வேண்டும். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை நீக்கிவிட்டு பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 100 கிராம் அரைக்கீரை எடுத்து நன்றாக அலம்பி விட்டு அதையும் பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அரை தேக்கரண்டி நெய்யை ஒரு வானல்ல வாய்த்து அடுப்பை சூடு பண்ணி அந்த நெய் சூடாகி உருகிய பக்குவத்தில் அதிலே கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் இந்த வரிசையிலே போட்டு அது பொரிந்த பின்னால் சின்ன வெங்காயத்தை போட்டு அதில் அப்படியே வதக்கி அது கொஞ்சம் ரோஸ் கலராக கொஞ்சம் நிறம் மாறிய உடனே, பொன்னிறமாக போயிடக்கூடாது, கொஞ்சம் நிறம் மாறிய உடனே அதில் அரைக்கீரையை நறுக்கி வைத்திருப்பதை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டு அதனோடு கொஞ்சம் உரித்த பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு நன்றாக வேக வைத்து விடுங்கள். இந்த தண்ணீர் சுண்டி வருகிற போது அதை அப்படியே வறுவலாக வறுத்தால் அந்த கீரை அப்படியே மொறுமொறு என்று வறுவலாக வந்துவிடும். அப்படி நெய்யிலே வறுத்து எடுத்த அரைக்கீரையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து
இந்த மூலிகைகளோடு நான் சொல்லுகிற மருந்துகளோடு அஸ்வகந்தி லேகியத்தோடோ அல்லது மதனக்காம லேகியத்தோட மகளோடோ சேர்த்து எடுத்துக்கொண்டால் அவருடைய விந்தணுவினுடைய எண்ணிக்கை கூடுகிறது. அதில் இன்னும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.